இந்த அழகான மாலையில் நாம் இந்த க்ரீன் கலர் பூ பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு க்ரீன் கலர் பேப்பர் வேணும், ஓகேவா? அப்புறம் அதை சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை சர்க்கிள் ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும், அதை ரெண்டாம் அடிச்சுட்டு திரும்ப நாலாம் அடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி அந்த மடிப்பு இருக்குல்ல அதில் ஒரு மடிப்பு ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நமக்கு அதை க்ளூ போட்டு அப்படி ஃபுல்லாக சேர்த்து ஒட்டும் போது நமக்கு வந்து அந்த கோன் ஷேப் கிடைக்கும். அதாவது தலைகளாக வைக்கும்போது நமக்கு அந்த தொப்பி மாதிரி ஒரு ஷேப் வரும். இதை மாதிரி நமக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 20 பண்ணி வைக்கணும். அப்புறம் இதுக்கு சேர்ந்ததில் என்ன பண்ண போகிறோம்னா, பட்ஸ் இருக்குல்ல காட்டன் பட்ஸ் எடுத்து அதை ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு ஒரு பட்ஸை நம்ம ரெண்டு பூக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேயா? அதில் க்ளூ போட்டுட்டு நான் பண்ணுற மாதிரி அதை சென்டரில் அப்படியே வச்சு ஒட்டிடுங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், அது வித்தியாசமான லுக் வருதில்ல பூக்கு. ஒரிஜினலாக இந்த பூ இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அதை லாஸ்ட்டில் காமிக்கிறேன் வீடியோவில், அதோட நேம் எல்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இலை பண்ண போகிறோம். லீஃப் வந்து ட்ரா பண்ணுறேன், நான் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், ஓகேவா? இலையை வளைவு நெளிவோட கட் பண்ணி எடுத்தப்புறம் அதை மாற்றி மாற்றி மடித்து விடும்போது அது வந்து ஒரிஜினல் லுக்கு நமக்கு கிடச்சிரும். அப்புறம் அந்த பட்ஸில் கீழே உள்ள பார்ட்டை கட் பண்ணி விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. அதில் என்ன பண்ண போகிறோன்னா, நாம் இப்போ வந்து ஃப்ளோரல் ஒயரை அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் க்ளூ போட்டு. ஃப்ளோரல் ஒயர் வந்து அமேசானில் கிடைக்கும். ஃப்ளோரல் ஒயர் போட்டாலே உங்களுக்கு வரும், அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு இதுக்கு வந்து ஃப்ளோரல் டேப்பும் தேவைப்படும், அதுவுமே அமேசானில் கிடைக்கும். ரெண்டு சேர்த்தே நிறைய ஆஃபர் போடுவாங்க. ஃப்ளோரல் ஒயர் அண்ட் ஃப்ளோரல் டேப் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கும், ரொம்ப ரேட்டெலாம் வராது, கம்மியாக தான் வரும். நான் வந்து அந்த ஃப்ளோரல் ஒயரை லீஃப்க்கு பின்னாடி வைக்கிறேன் பாருங்க, க்ளூ போட்டு ஒட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து இப்படி ரெண்டு சைடும் மடக்கி விடும்போது அது நல்லா ஒட்டிக்கும் அதில். அப்புறம் நான் வந்து அதை வளைச்சி நெளிச்சி விட்டாலுமே அது ஒன்றுமே ஆகாது, நமக்கு அந்த வளைவு எல்லாம் கிடைக்கும். லீஃபில் நம்ம வந்து எந்த மாதிரினாலும் வளைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ளோரல் வேரும் யூஸ் பண்ணும்போது. அப்படி நமக்கு தேவையான லீஃபெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். க்ளூ வந்து ஒயிட் க்ளூ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அது ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒட்டாது. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங் க்ளூ ஏதாவது வாங்கிக்கோங்க, அமேசானில் போடுங்க, நிறைய ஸ்ட்ராங் க்ளூஸ் எல்லாம் இருக்கும். கடையில் போகும்போது நமக்கு மேக்ஸிமம் கிடைக்காது ஒயிட் க்ளூ, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், கிராஃப்ட்டுக்குன்னே வச்சுருப்பாங்க நிறைய க்ளூஸ், அந்த மாதிரி பட்டதை வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒவ்வொரு இதழும் பண்ணி முடிச்சிட்டேன்ல, இப்போ வந்து ஒவ்வொரு இதழையாக நம்ம என்ன பண்ணுறோம், பூ கட்டுற மாதிரியே அந்த ஃப்ளோரல் டேப்பை யூஸ் பண்ணி அப்படியே கட்டிட்டு வரோம். ஃப்ளோரல் டேப் வந்து ஒரு சைடு கொஞ்சம் கம் மாதிரியே இருக்கும், அது நமக்கு கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், ஒட்டி வச்சிரும் அப்படியே நமக்கு சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும். பாருங்கள் நான் அப்படி வந்து பூ பின்னுற மாதிரியே பின்னி பின்னி சேர்த்து சேர்த்து கொண்டு வரேன் கிலோ ஒவ்வொன்றையாக. இப்படியே நம்ம ஃபுல்லாக பண்ணிக்க வேண்டியதுதான். நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதில்ல, ஒரு ஃப்ளோரல் ஒயர் எடுத்துகிட்டு ஃப்ளோரல் டேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, நம்ம செஞ்சு வச்ச இதழையெல்லாம் சேர்த்து பூ மாதிரி பின்னுறேன், ஓகேவா? லாஸ்ட்டில் முடிச்சப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள், அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த பூவோட பேர் என்னென்னா பெல்ஸ் ஆஃப் அயர்லாந்துன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக இந்தியாவில் அவ்வளோவா இல்லை, வேறு நாடுகளெல்லாம் இது வந்து மலை பிரதேசங்களில் இருக்குது. ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். நமக்கு இந்தியாவில் இதே மாதிரி ஒரு பூ நான் பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வந்து வயல்வெளியிலலாம் பார்த்தா இருக்கும், எனக்கு அதுக்கு பேர் கரெக்டாக தெரியல. நான் தெரிஞ்சுனா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அடுத்த வீடியோவில், ஓகேவா? இதோட நேம் வந்து பெல்ஸ் ஆஃப் அயர்லாந்து, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனோட, ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேட்கலாம், கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம பூ இப்போ ரெடி ஆகிடுச்சு, முடிச்சப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், ஓகேவா? இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.